தமிழகம் முழுவதும் 60 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர். பத்திரப்பதிவு அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம் உட்பட 60 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டனர். கூடுதல் விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார் வணக்கம். என்ன காரணத்திற்காக இத்தனை இடங்களில் இந்த சோதனையானது நிகழ்த்தப்பட்டது? கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? தமிழகத்தின் பல்வேறு அரசு துறைகளில், குறிப்பாக சார் பதிவாளர் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய நிர்வாக பொறியாளர்கள் உள்ளிட்ட பல அரசு அலுவலகங்களில் அரசு சேவைகளை மக்களுக்கு வழங்குவதற்காக அரசு அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக தொடர்ந்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு தொடர் புகார்கள் வந்தன. அந்த வகையில் தற்போது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் சுமார் 60 இடங்களில் தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் தேனி சார் பதிவாளர் அலுவலகம், நாகை வட்டாட்சி அலுவலகம், திருவள்ளூரில் உள்ள நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய நிர்வாக பொறியாளர் அலுவலகம், கடலூரில் உள்ள மாநகர திட்ட அலுவலகம், திருப்பூரில் வட்டார போக்குவரத்து அலுவலகம், நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம், பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகம், தருமபுரி பாத்திரத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகம், திண்டுக்கல் வட்டலக்குண்டு பகுதியில் உள்ள வட்டார போக்குவரத்து அலுவலகம் என மொத்தம் 60 மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வருகிறது. ஒரே நேரத்தில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த அதிரடி நடவடிக்கையினை தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மேற்கொண்டிருக்கின்றனர். குறிப்பாக இந்த சோதனையில் திருப்பூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவாரூர் உள்ளிட்ட பகுதிகளில் கணக்கில் வராத பணம் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் 3 மணி நேரத்துக்கும் மேலாக இந்த சோதனை நடைபெற்று வரும் நிலையில் மேலும் பல இடங்களில் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கலாம் என தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் இதே போன்று பல நேரங்களில் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தப்படுவது வழக்கமாகவே இருக்கிறது. ஆனால் அது தீபாவளி, பொங்கல் உள்ளிட்ட பண்டிகைகளின் போது சோதனை நடத்தப்படுவதுதான் வழக்கம். ஆனால் சாதாரண நாட்களில் இது போன்ற ஒட்டுமொத்தமான சோதனை என்பது வழக்கத்துக்கு மாறாகவே இருக்கிறது. தொடர்ந்து பொதுமக்களிடமிருந்து பத்திரப்பதிவு, வாகன ஓட்டுநர் உரிமம் மற்றும் வாகன பதிவு உள்ளிட்ட பல்வேறு அரசு சேவைகளுக்கு அதிகாரிகள் தொடர்ந்து லஞ்சம் கேட்டு வந்ததாகவும், இது தொடர்பாக அடுத்தடுத்து புகார்கள் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு குவிந்ததால் தற்போது இந்த மெகா சோதனையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 3 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்து வரும் இந்த சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள், கணக்கில் வராத பணம் ஆகியவை கைப்பற்றப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து உரிய விசாரணைக்கு பிறகு லஞ்சம் பெற்ற அதிகாரிகள் யார் யார், அவர்களிடமிருந்து எவ்வளவு பணம் கைப்பற்றப்பட்டது என்ற தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரே நேரத்தில் தமிழகத்தில் பல்வேறு அரசு துறை அலுவலகங்களில் நடைபெற்றுள்ள இந்த சோதனையால் தமிழக அரசு அதிகாரிகள் ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது.